மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவைகளில் மிகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் அது ஜெபமாலை. ஜெபமாலை ஜெபிப்பது அது உண்மையிலேயே கடவுளுக்கு உரிய ஒன்றுதானா, அது தேவையா, அல்லது அது இறைவார்த்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா, இறைவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஜெபிக்கப்படுகிறதா என்ற பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதனுடைய ஆன்மீகத்தன்மையையும் அதனுடைய வரலாற்று பின்னணியையும் இதோ இந்த பதிவிலே நாம் காண்போம். ஜெபமாலையில் நாம் சொல்லக்கூடிய விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. லூக்கா நற்செய்தி 11 இதை பார்க்கிறோம். இன்னுமாக அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தையும் சொல்லுகிறோம். லூக்கா நற்செய்தி 28 வானதூதர் மரியாளை பார்த்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். வானதூதர் என்பவர் தந்தையிடத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வந்து சொல்லக்கூடியவர். அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுகிறார் என்றால் அது தந்தை கூறிய வார்த்தை, அந்த தந்தையினுடைய வார்த்தையை அன்னை மரியாளை பார்த்து சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தந்தையினுடைய வார்த்தை தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க. இன்னும் லூக்கா நற்செய்தி 41 பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். 100% தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த எலிசபெத் அம்மாள் 42 சொல்கிறார், பெண்களுக்குள் அன்னை மரியாள் நீர் ஆசீர் பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. தந்தை கடவுள் மரியே வாழ்க என்று சொன்னார். இங்கே தூய ஆவியானவர், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றது என்று சொல்கிறார். இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் அருள் நிறைந்த மரியே என்ற ஜபம். எனவே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே என்ற இந்த ஜபங்கள் எல்லாம் இறைவார்த்தையின் அடிப்படையில் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம்தான். இன்னுமாக இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய இறைவனுடைய அந்த மறை பொருள்கள், தேவ ரகசியங்கள், அது இயேசு கிறிஸ்துவை சுற்றியே அமைந்திருக்கிறது. அவருடைய பிறப்பு, அவருடைய பணிவாழ்வு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவையே முழுக்க முழுக்க மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த ஜபமாலையை ஜபிப்பது வல்லமை நிறைந்த ஒரு ஜபமாக இருக்கும். இதை ஜபிப்பதற்கு நாம் எந்த விதத்திலும் தயங்க தேவையில்லை. முழுக்க முழுக்க இறைவார்த்தையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவைய பணிவாழ்வின் மையத்தில் அவருடைய பணிவாழ்வை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடிய இந்த ஜபமா மாலையை குறித்து, அந்த வரலாற்றை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். ஜெபமாலை ஜெபிப்பது என்பது ஒரு கையில் ஒரு மாலையை வைத்து உருட்டி ஜெபிப்பது ஏறக்குறைய எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் கூட கத்தோலிக்க திரு அவையிலே இந்த ஜெபமாலை என்பது ஒரு தனித்துவமிக்க ஒரு ஜெபமாக இருக்கிறது. இது தொடக்க காலத்திலே இருந்த ஒரு ஜெபமாக இருந்தாலும் கூட நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை ஜபித்தாலும் கூட இன்னும் மற்ற மனிதர்கள் இந்த ஜபமாலையை குறித்த ஒரு அச்ச உணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய வரலாற்று பின்னணியை இதோ இந்த வேளையிலே பார்ப்போம். தொடக்க காலத்தில் துறவியர்கள் 150 திருப்பாடல்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 150 திருப்பாடல்களை பாடி ஜபிப்பது வழக்கம். அவர்கள் அவ்வாறு வாசித்து பாடி ஜபிக்கின்ற பொழுது அங்கே இருந்த துறவிகளுள் படிக்க தெரியாத, எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத துறவிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த ஜெபத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், 150 திருப்பாடலை வாசிப்பதற்கு பதிலாக 150 முறை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதாவது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லி வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது எத்தனை முறை ஜெபித்தோம் என்று அவர்களால் சரியாக எண்ண முடியவில்லை. எனவே 150 முடிச்சுகள் போட்ட ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு முறை அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது ஒன்றை பற்றி கொள்வார்கள். இவ்வாறு அந்த 150 முடிச்சுகளை பிற்காலத்திலே 150 மணிகளாக அழகான உருவில் ஒரு மாலையாக உருவாக்கி அதை தங்களுடைய பைகளிலும் தங்களுடைய கழுத்திலும் தங்களுடைய கரங்களிலும் அணிந்து கொண்டார்கள். இவ்வாறு 150 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜபத்தை சொல்லிக் கொண்டு வந்த அந்த சூழ்நிலையிலே நாளடைவில் இந்த ஜபம் அப்படியே அருள் நிறைந்த மரியே, 150 முறை அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தை சொல்லுகின்றார்கள். இதற்கு மரியாளினுடைய சங்கீத மாலை என்ற ஒரு பெயரும் வைத்திருக்கின்றார்கள்.
13 நூற்றாண்டில் தான் ஜெபமாலை ஜெபமானது இப்பொழுது உள்ளது போன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக, இப்பொழுது இருக்கக்கூடியது போன்ற ஒரு உருவம் பெற்றதாக இருக்கிறது. மாதா அன்னை மரியாள் அவர்கள் இந்த ஜெபமாலை பக்தியை சுவாமிநாதர் என்பவருக்கு தான் முதல் முதலாக கற்றுக் கொடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலே 13 ஆல்பிஜென்சிய கொள்கை என்ற ஒரு தப்பறை கொள்கை. அந்த தப்பறை கொள்கை என்னவென்று சொன்னால், நல்லது எல்லாம் கடவுளிடமிருந்து வருகிறது, தீயது எல்லாம் சாத்தானிடமிருந்து வருகிறது. மனிதனுடைய ஆன்மா நல்லது, அது கடவுளிடமிருந்து வந்தது. உடல் என்பது தீயது, அது சாத்தானிடமிருந்து வந்தது. எனவே இந்த ஒரு கொள்கை இயேசு கிறிஸ்துவின் மனு உருவாதல், அவர் மனிதராக பிறத்தலை கேள்விக்கு உட்படுத்தியது, அவருடைய மனித அவதாரத்தை கேள்விக்கு உட்படுத்தியது. எனவே மனித அவதாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இந்த ஒரு தப்பறை கொள்கை வளர்ந்து வந்த ஒரு காலம்தான் இந்த 13 இந்த ஆல்பிஜென்சிய இந்த தப்பறை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் உணவு உண்பது, திருமணம் செய்வது, தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது இவற்றையெல்லாம் பாவமாக தவறாக பார்த்தார்கள். இவற்றையெல்லாம் தீமையின் உருவாக பார்த்தார்கள். தற்கொலை செய்வது, பலாத்காரம் செய்வது இவைகளெல்லாம் நல்லவைகளாக இந்த மக்கள் பார்த்து வந்தார்கள். இப்படி பாவமும் அநீதியும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்புகின்றார். அந்த ஒரு தப்பறை கொள்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக சுவாமிநாதர் என்பவரை 3 இன்னசென்ட் என்ற ஒரு திருத்தந்தை திருத்தூது அதிகாரத்தை இவருக்கு அளித்து அனுப்பி வைக்கிறார். இவ்வாறு 1214 பிரான்ஸ் நாடெங்கும் இந்த தப்பறை கொள்கையை குறித்து சரியான விளக்கத்தை கொடுக்கும்படியாக இந்த சுவாமிநாதர் அங்கே சென்று எல்லா இடங்களிலும் விளக்கத்தை கொடுத்தாலும் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அங்கே இருந்த கத்தோலிக்க மக்களும் குறிப்பாக குருக்களும் துறவரத்தாரும் பாவ நாட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். எனவே இந்த ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையானது பரவி கிடந்தது. இந்த சாமிநாதனார் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர் சோர்ந்து போய் விடுகிறார். மனம் உடைந்த இந்த சுவாமிநாதர் துளூஸ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு காட்டிற்குள் சென்று 3 கடும் தவம் மேற்கொள்கின்றார். இரவு பகலாக ஜெபிக்கின்றார். இவர் ஜெபத்தில் ஈடுபடுகின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார். என் மக்கள் இப்படி பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய உடலில் கசையால் அடித்து தன்னை வருத்தி கொண்டு கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு சூழ்நிலையில் அவர் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது அன்னை மரியாள் 3 அவர் முன்பாக வந்து காட்சி கொடுத்து, என் அருமை சுவாமிநாதரே, இந்த பாவ உலகை சரி செய்வதற்கு மீட்பதற்கு 3 இறைவன் என்ன ஆயுதத்தை பயன்படுத்த விரும்புகிறார் என்று தெரியுமா என்ற ஒரு கேள்வியை அன்னை மரியாள் கேட்கிறார். அப்போது இந்த சுவாமிநாதர் சொல்லுகிறார், ஓ என் அன்பு தாயே, புனித மரியே, அதை நீர்தான் அறிவீர். உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவிற்கு அடுத்தபடியாக எங்களுடைய மீட்பின் பயணத்திலே முக்கியமான கருவியாக இருப்பது நீர் ஒருவரே. எனவே அதை நீர்தான் அறிவீர் என்று புனித சுவாமிநாதர் சொல்கிறார். அப்பொழுது அன்னை மரியாள் அவர்கள் ஜெபமாலை ஜெபிப்பது, ஜபமாலை ஜபிப்பதன் வழியாகத்தான் இந்த தப்பறை கொள்கை, இந்த பாவ நாட்டத்திலிருந்து இந்த உலகம் மீட்கப்படும். எனவே ஜபமாலை என்ற ஒரு கருவியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இவ்வாறு சுவாமிநாதர் இதை அன்னை மரியாளிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டுமாக சென்று வல்லமையோடு இந்த ஜபமாலையை குறித்த செய்தியை மக்களிடத்தில் பரப்புகிறார். என்னே அதிசயம், என்னே ஆச்சரியம், சுவாமிநாதருடைய இந்த பரப்புரையினால் அந்த பிரான்ஸ் நாடெங்கும் ஐரோப்பிய நாடெங்கும் ஜெபமாலை பக்தியானது வளர்கிறது. இந்த ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையானது மறைந்து போய்விடுகிறது. அவ்வாறு தான் ஜெபமாலை பக்தியானது இன்று வரை ஆற்றல் வாய்ந்ததாக, வலிமை மிக்க ஒரு ஜெப கருவியாக திகழ்கிறது.